ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியரா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான டைப்பிங் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 வெப்சைட் யூஸ் பண்ண போறோம். அது என்ன வெப்சைட், எப்படி இந்த ஒர்க் பண்ணும், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ இந்த டைப்பிங் ஜாப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா analogsf.com. ஸோ இந்த analogsf.com அப்படிங்கிறது வந்து ஒரு மேகசின் வெப்சைட். ஸோ இந்த மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸான மேகசின். இதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் மேகசினும் கிடைக்கும், டிஜிட்டல் இதுலேயும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம டைப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் பற்றின ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து எழுத சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மேகசின் தான். ஸோ இவங்க வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க, உங்களுடைய ரைட்டர் கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டோடைய எண்டுக்கு வந்துடுங்க. ஸோ இது கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரைட்டர் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக வந்து ஸ்டோரி கண்டென்ட் கேட்பாங்க, அப்புறம் சீரியல்ஸ் கேட்பாங்க. சீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ரைட் பண்ணி அதை வந்து அப்படி கண்டினியூ பண்ணுறது, வீக்லி வீக்லி வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கும், அப்புறம் பொயட்ரி இருக்கும். பொயட்ரிங்கிறது வந்து கவிதை அந்த மாதிரி எழுதி கொடுக்குறது. அதுக்கு வந்து $1 per line அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்மளே வந்து ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து யோசித்து எழுத வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இவங்க கேட்டிருக்க அந்த ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ்க்கு சில ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 4000 words இருந்தது அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் 1000 words இருந்தாலே உங்களுக்கு வந்து $90 கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இவங்க வந்து 4000 words வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா $360 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 20-25,000 கிட்டே வரும். ஸோ உங்களுடைய ஒரு ஆர்டிகல் செலக்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் எத்தனை ஆர்டிகல்ஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். இவங்களுடைய ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நார்மலாக வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வேர்ட் டாக்குமெண்ட்லேயே நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி வந்து இங்கே இருக்குது, analog.magazinesubmissions.com. இந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை ப்ராசஸ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த analogsf-ஓட கைட்லைன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக நம்ம வந்து ரைட் பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுட் பற்றி எழுதுறீங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி பற்றி எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபேக்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ஏஐனா ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ்னால ஜென்ரேட் பண்ணுறது. இதில் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPT-3 டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நியூரோஃப்ளாஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் வந்து neuroflash.com போயிட்டு ஸ்டார்ட் ரைட்டிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த டீட்டெயில் கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். ஸோ டைட்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா இதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். 2000 words வரைக்கும் ஒரு மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃப்ரீலான்சர், ஏஜென்சிஸ், மார்க்கெட்டிங் டீம்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
ரொம்ப அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆர்டிகல்ஸ் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் ஆனால் கூட பெர் மந்த்துக்கு நீங்கள் $400 to $500 வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டும் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.